கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி குதிக்கால் வலி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு வந்து சின்ன வாழ்க்கெலாம் வரத்துக்கு காரணம் ஹீல்ஸ் வச்சு போடுறது ஷூ போடுறது ஷூவில் கூட ஹீல்ஸ் இருக்கு இல்லையா அதனாலையும் அந்த மாதிரி இப்படி அதாவது இந்த கால் வந்து குதிக்கால் இப்படி தூக்கிண்டு பாதம் முன்பாதம் வந்து அப்படியே இறக்கி அது மாதிரி நாள் பூரா அது கொஞ்ச நேரம்லாம் போட்டுண்டா ஒன்றும் பண்ணாது ஆனால் நாள் பூரா வருஷக்கணக்காக மாதக்கணக்காக அப்படியே அந்த மாதிரி அவங்க போட்டு போட்டு பழகுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த ஷூவியோ சப்பலோ அந்த மாதிரி போடாமல் கயட்டும்போது அவங்களுக்கு இந்த குதிக்கால் வலி வந்துடுது ஏன்னா குதி பா பாதம் வந்து இந்த பின்பாதம் வந்து குதிக்கால்னு சொல்கிற அந்த இடம் வந்து அவங்களுக்கு தரையில் ஃப்ளோரில் சாதாரண அல்லது சப்பல் போட்டு பட்டையாக இருக்கிற சப்பலில் வச்சாலோ அவளுக்கு அந்த கால் வலி வரும் ஏன்னா அந்த மாதிரியே தூக்கிண்டு எலும்பெல்லாம் போய் அந்த இடத்துல நீர் கோத்துன்றது அதனால தான் இது பெரிவாளுக்கு என்ன ஆகும்னா சாதாரணமாகவே உட்காந்து உட்காந்து அவங்க பலகினோம் வயசான பலகினோம் எத்தனையோ விஷயங்கள் அவங்க இவ்வளோ நாளாக அந்த காலை பற்றியான கவனமே இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படிலாம் இருக்கிறதுனாலையும் சுகர் இருக்கிறவர்களுக்கும் அந்த மாதிரி குதி குதிக்கால் வலிங்கிறது வரும் ஏன்னா அவங்களாம் அந்த காலை தொங்க போடாமல் இருக்கிறது அல்லது காலை நீட்டி மடக்கி அதெல்லாம் பண்ணணும் கீழே உட்காந்து எழுந்துக்கிறது இதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த நீரோட்டங்கள்லாம் ஜாஸ்தியே அப்படியே நமக்கு பிளட்டு சர்க்குலேஷன்லாம் நல்லா கிளியராக இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் அப்படி நம்ம அலட்சியம் படுத்துறதுனால தான் இந்த மாதிரி மறந்து இப்போ இந்த கால் குதிக்கால் வலி அப்படி இந்த மாதிரி பல காரணங்கள்ல வரும்போது நம்ம அதை சரி பண்றதுக்காக ஈஸியான ஒரு வழியை தான் சொல்லித்தரேன் நான் இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு சித்தா மருத்துவ கடையில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் என்னென்னா குங்குளியம் குங்குளியம்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க எடுத்து கொடுப்பாங்க அது ஒரு கட்டி மாதிரி இருக்கும் அந்த குங்குளி அது வந்து ஒரு மெழுகு மாதிரி கூட சொல்லலாம் குணமாக அதாவது நம்ம முருங்கை மரத்துலலாம் அந்த இது பிசின் தொங்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி பிசினாக தான் இருக்கும் அது அது வந்து அந்த பொங்குளியம்ங்கிறது அது க கொஞ்சம் கனமாக பெருசாகவே இருக்கும் அதில் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் எந்த அளவு வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம் ஒன்றும் அது ஒரு பெரிய இது இல்லை எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கிக்கலாம் வாங்கி எடுத்துன்னு வந்த பிறகு வீட்டில் வந்து ஒன்று ரெண்டுமா அதை தட்டி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு கால் லிட்டரு அரை லிட்டரு அளவுக்கு நல்லெண்ணெய் நல்ல எண்ணெயாக சுத்தமான எண்ணெயாக இருக்கணும் அந்த நல்ல எண்ணெயை அடுப்பில் வச்சு காய்ச்சுங்க அந்த காய்ச்சும் போது என்னாகும்னா வித சூட்டோட சூட்டோடு இருக்கும்போது லேசாக புகை வரும் அந்த மாதிரி புகை வருக்கு அந்த டைமில் இதை ஒன்று ரெண்டுமா தட்டி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த குங்குளியம் அதை வந்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படியே கலந்து விடுங்க அதோட அது கா நல்லா பொறிஞ்சு காஞ்சி வரும் அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணி இது பண்ணிவிடுங்க அடுப்பை அணைச்சிடுங்க அதுக்கு பிறகு அதுலேயே கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கும் அந்த நேரத்துக்குள்ளேயே ஆரியும் போகும் அந்த நல்லெண்ணெய் ஆறணும் நல்லா ஆறின பிறகு அதோடு கொஞ்சம் கட்டி கற்பூரம் அதையும் போட்டு கலக்கிடுங்க அந்த எண்ணெயிலேயே அந்த கட்டி கற்பூரமும் குங்குளியத்தோடு சேர்ந்து கலஞ்சிடும் கரைஞ்சிரும் அதுக்கு பிறகு கரைஞ்ச பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா அதை என்ன பண்ணணுன்னா தினம் தினம் நைட்டு வந்து எப்பவுமே எப்போவுமே இந்த குதிக்கால் வலிங்கிறது பெரிவாளுக்கெலாம் எப்போ வரும்னா நைட்டு தூங்கி காலம்பரை எழுந்துக்கும் போது படுக்கையிலேருந்து காலை கீழே வைக்கும்போது அவங்களுக்கு அப்படியே சுர்க் சுக் சுருக்குன்னு குத்தும் ஒரு மாதிரி மரத்து போன மாதிரிலாம் இருக்கும் அதனால தான் இதை என்ன பண்ணணுன்னா நைட்டு வந்து ஃபுல்லாக கால் பாதம் ஃபுல்லுக்கும் நல்லாவே தடவிட்டு அந்த கணுக்கால்னு சொல்கிறோம் இல்லையா அந்த காலில் மேலே இருக்குமே அந்த அளவுக்கு கணுக்கால் வரைக்கும் அதை நல்லா தடவி மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா எப்படி இப்படி இழுத்து இழுத்து விட்டுட்டு அந்த அடி பாதம் அந்த இது பின்னால் இருக்குது கொண்டக்கால் சாதம் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நல்ல தேய்ச்சி ஒரு தரக்கு ரெண்டு தடம் மூணு தரம் நாலு தரோன்னு எவ்வளோ வேணாலும் ஒரு பத்து தடத்துக்கு அந்த எண்ணெயை தொட்டு தொட்டு தடவி அப்படியே மசாஜ் பண்ணி அமைக்கி அமைக்கி விடுங்க அப்படியே பிடிச்சி பிடிச்சி விடுற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் அதில் சேர்றதோட இல்லாத உங்களுக்கு இந்த வலியை வந்து எடுத்துரும் அந்த மாதிரி செஞ்சுட்டு அப்படியே நைட்டு படுத்துக்கோங்க அதை வந்து க்ளீன் பண்ண வேண்டாம் அதுக்கு பிறகு மறுநாள் காலம்பறை எழுந்து அதை நீங்கள் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக வைங்க அந்த மாதிரி அந்த உடம்ப நம்ம ஃப்ரெஷ் பண்ணிக்கும் போது காலையும் நல்லா வெத வெதன தண்ணி உங்களுக்கு பொறுக்கிற சூட்டில் வச்சுண்டு அந்த தண்ணியை விட்டு க்ளீன் பண்ணணும் அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணுன்னா சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டு அதையும் கரைச்சிட்டு அந்த ஒரு புடியளவு உப்பு கூட போடலாம் கல் உப்பு தான் போடணும் அதை போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அது நல்லா கரைஞ்சிடும் கல் உப்பு அது கரைஞ்ச பிறகு என்ன பண்ணணுன்னா அந்த ரெண்டு காலையும் அதில் வைக்கணும் இப்போ வந்து ஒரு காலுக்கு இல்லை எந்த காலில் உங்களுக்கு குதிக்கால் வலி இருந்தாலுமே ரெண்டு காலையுமே யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த தட்டுலேயோ அல்லது பேசினிலேயோ அந்த சுடு தண்ணியை வச்சு உப்பு போட்ட காய்ச்சினை சுடு தண்ணியை வச்சுட்டு அதிலே இந்த ரெண்டு காலையும் பதிய வைங்க அப்படி பதிய வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் உங்களால் எவ்வளோ நேரம் பொறுத்துட்டு அதில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு காலை எடுத்துருங்க எடுத்துட்டு க்ளீன் பண்ணி தொடச்ச பிறகு கொஞ்சோண்டு கடுகு எடுத்து அந்த கடுகணியை அந்த காலில் கொதிக்காலில் தடவிக்காங்க இவ்வளோ தான் அந்த க கொஞ்சம் தடவிக்கிட்டாலே போதும் ஏன்னா நடப்பீங்க அதனால் நிறையெல்லாம் தடவிக்க வேண்டாம் கொஞ்சோண்டு தடவிக்கிட்டு அதை அப்படியே விட்டுடுங்க இவ்வளோ தான் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்ச நாளிலேயே உங்களுக்கு தொடர்ந்து செய்ய முடியலன்னா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு போனால் பரவாயில்ல ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கூடிய மூட்டைக்கும் தொடர்ந்து செய்யுங்க அப்படி செஞ்சிங்கன்னா இந்த குதிக்கால் வலி எப்படிங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு காணாவே போயிடும் இருக்கவே இருக்காது நல்லா ஃப்ரீயாக நடப்பீங்க கண்டிப்பாக செஞ்சு நல்லா பயனடைங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அந்த வானிலையில் எண்ணெய் ஊற்றிக்கணும் என்னங்க எல்லாமே பார்த்தாச்சு என்னடா பார்த்தீங்களா பால் கொதிக்குது ம் ஆமாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை எங்கள் பால் கொதிக்கிறது பார்த்தது இல்லையாங்க